ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு லெவின் வித் ரோஸ்லா யூடியூப் சேனல். சென்னை ஏர்போர்ட்க்கு வர நிறைய பேர் வந்து பல்லாவரம் பம்மல் இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஒரு 10 to 15 minutesல உங்களுக்கு ரீச் ஆகிற இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பம்மல். பம்மலில் ஹோட்டல் அருணா இன் அப்படின்ற இந்த ஹோட்டலில் நாங்கள் வந்து ஒரு 2 times வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது வந்து சென்னை ஏர்போர்ட் வரீங்க இல்லை வந்து பல்லாவரத்தில் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 பில்டிங் தள்ளி தான் இந்த ஹோட்டலே இருக்குது. நீங்கள் வந்து பஸ்ஸில் எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கேப் புக் பண்ணி ஏர்போர்ட்க்கோ இல்லை வேறு எங்கேயாவது போகணும்னு நினச்சிங்கன்னா ஏர்போர்ட்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 100 to 150 தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அவ்வளோ பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கே வந்து கீழேயே வந்து A to B ஹோட்டல் இருக்குது. ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா இங்கே கீழே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஆப்போசிட்டில் பக்கத்துலலாம் நிறைய வந்து நான்வெஜிடேரியன் ஹோட்டலுமே வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. மெயினான ஏரியான்றதுனால எல்லா ஹோட்டலுமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ பஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இந்த ஹோட்டல் ரூமோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா 2500 ஸ்டார்ட் ஆகி 3500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. 2500, 3000, 3500 அந்த மாதிரி வந்து 3 types ஆஃப் ரூம் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை பேர் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரூம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய ரூமு. இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய காட்டு. காட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேட்ரஸ்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைனிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 பேர் வந்து நல்லா உட்காந்து தளரமாக சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வெளியேருந்து எங்கேயாவது ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு கூட நீங்கள் இங்கே வந்து உட்காந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய மிரர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. மிரருக்கு பக்கத்துலேயே வந்து வார்ட்ரோப் இருக்குது. உங்கள் லக்கேஜ் எல்லாமே வந்து நம்ம அங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லாண்ட்ரிக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாத்ரூம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டாய்லெட்க்குன்னு தனி ஏரியா, செப்பரேட்டாக வந்து பாத்ரூம்க்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ஏரியா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு. நம்ம வெளியே போய் ஸ்டே பண்ணுறதுனா மெயினாக பார்க்குற இடம் வந்து நமக்கு வந்து க்ளீனாக இருக்கணும் இல்லையா, அப்போ தான் பிடிக்கும் இல்லையா. ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு. அந்த விஷயம் வந்து எனக்கு இங்கே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து குட்டியாக வந்து ஒரு சின்ன கிச்சன் ஏரியா மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் இன் செக் அவுட் டைம் வந்து 24 hours. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 3:00 வந்து செக் இன் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டே 3:00 வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். 2114 தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 times வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ அங்கே வேறு கெஸ்ட் இருக்கிறதுனால அந்த ரூம் வந்து எங்களால் காட்ட முடியல. இந்த ஹோட்டலுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3rd floor வந்து பார்ட்டி ஹால் இருக்குது. அங்கே தான் வந்து என்னோடய ரிசப்ஷன் நடந்துச்சு. அப்போ தான் நான் இங்கே வந்து ஒரு தடவை ஸ்டே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சன்னோட பர்த்டேவும் பார்த்தீங்கன்னா சேம் பார்ட்டி ஹாலில் தான் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அப்போ வந்து செகண்டாகவும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அதே 2114 தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணோம். அப்போ வந்து எங்களால் பிஸியாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் பெர்மிஷன் வாங்கி இப்போ வந்து உங்களுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த ரூமில் வந்து ஒரு 3 பேர் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பெட்டுமே வந்து இவங்க தருவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே கூட நீங்கள் போட்டு 3 பேராக வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரூம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன டைனிங் ஏரியா, லேப்டாப் ஏதாவது வச்சு ஒர்க் பண்ணோம் இல்லை ஏதாவது நீங்கள் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஏரியாவில் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன டிவி, அதுக்கப்புறம் பெரிய மிரரு, இங்கேயுமே வந்து ஏசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்கேஜ் வைக்கிறதுக்கு கபோர்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கே லாக்கர் கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சேம் வந்து லாண்ட்ரி ஸ்பேஸ் எல்லாமே வந்து இருக்குது. இங்குமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து ரொம்பவே க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே வந்து செப்பரேட்டாக வந்து பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இதே மாதிரியே தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ண ரூமோ அந்த 2114 இதே மாதிரியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன ரூமு. இங்கே வந்து 2 பேர் மட்டும்தான் வந்து ஸ்டே பண்ண முடியும். ஆனால் அந்த 2 பேர் தாராளமாக ஸ்டே பண்ணலாம். நல்லா க்யூட்டாகவே இந்த ரூமுமே இருந்துச்சு. இங்கேயுமே வந்து ஒரு குட்டி காட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கபோர்டு லக்கேஜ் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டைனிங் ஏரியா, அங்கேயே பார்த்தீங்கன்னா கெட்டில் கொடுத்துட்டாங்க, வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டாங்க, எல்லாமே வந்து இங்கேயுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இங்கேயுமே வந்து டிவி இருக்குது, பெரிய மிரர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மற்றபடி வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூம்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கேயுமே வந்து பாத்ரூம் வந்து ரொம்பவே க்ளீனாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா வந்து இங்கே யாராவது ஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவங்களுக்கு கால் பண்ணி ரூம் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஸ்டே பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 times வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ரூம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். அதனால் பெர்மிஷன் வாங்கி வீடியோ எடுத்தோம். மற்றபடி வந்து ப்ரொமோஷன் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் வந்து டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி வேணால் கேட்டு பாருங்கள். நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் A to B ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கேயுமே வந்து டைனிங் ஏரியா இருக்குது. நீங்கள் இங்கே சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்கள் ரூம்க்கே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க.
ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து கார் பார்க்கிங்குமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோனா உங்கள் டிராவல் குயின் ரோசிலா. பை பை.